வணக்கம். நான் உங்கள் சீனி செந்தில். சில நாட்களாகவே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் பற்றி நாம் ஊடகம் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் தெரிந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் ஒரு சிறிய ஊரில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மரணங்கள், அடுத்தடுத்த நிகழ்வு, புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயர சம்பவம் மனதை நடுங்க வைக்கிறது. முக்கிய காரணம் கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டி. இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த கண்ணுக்குட்டி என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கள்ளக்குறிச்சி நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் சேர்ந்தவர் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராய கடை என்றுதான் அப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராய பாக்கெட் விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் முதலில் கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரமாக மறைவான இடத்தில் விற்பனை செய்து வந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் கருணாபுரம் குடியிருப்பு பகுதியிலேயே தன்னுடைய வீட்டு அருகே ஒரு சிறிய மாட்டு கொட்டகைகள் போல் அமைத்து சாராய கடையை போட்டு விற்பனை தொடங்கினார். நாளடைவில் விற்பனை அதிகமாக மற்றொரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து அங்கு கள்ளச்சாராயத்தை குடோனாக பயன்படுத்தி வந்தார். டாஸ்மாக் 10 மணிக்கே மூடிவிடும் நிலையில் இங்கு மட்டும் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இதை கருணாபுரம் கிராமத்தை சுற்றி உள்ள பலரும் இங்கிருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கி செல்வதாக கூறுகிறார்கள். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவிலே உள்ள சுடுகாட்டு ஓரமாக தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. காவல்துறைக்கு பலமுறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த பொதுமக்கள் முன்வைக்கின்றார்கள். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் காவல்துறையை சரி செய்து சாராயத்தை அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கிராமத்தில் நடைபெறும் திருவிழாக்கள், இறப்பு சடங்குகள், திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு மொத்தமாக ஆர்டர் எடுத்து கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து வந்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர்கள் பறிபோன பிறகு தற்போது கண்ணுக்குட்டி அவருடைய சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா மற்றும் 10 பேர் மீது போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி சுமார் 25 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது தன்னுடைய தம்பி தாமோதரன் மூலம் போலீசார் நடமாட்டத்தை வெளியிலிருந்து நோட்டமிட்டு விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கள்ளச்சாராயம் விற்பனைக்கு மட்டும் கண்ணுக்குட்டி மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கண்ணுக்குட்டி மட்டுமல்லாமல் கள்ளச்சாராய வியாபாரிக்கு அவருக்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்த பிறகு இந்த நடவடிக்கைகள் மக்களால் ஏற்க முடியவில்லை. ஆரம்பத்திலேயே கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் தவிர்த்திருக்க முடியும் என அந்த பகுதி மக்கள் பலரும் கருதி வேதனை அடைகின்றார்கள். நன்றி. வணக்கம்.